வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ தான் என்னோடய யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம இப்போல்லாம் வீடியோ போகிறோமோ அப்போலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோட்டோஷாப்போட ஷார்ட்கட்டை பற்றி தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஷாப்போட ஷார்ட்கட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போனீங்கன்னா க்ளோஸ் ஆல் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட் இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் டபிள்யூ அப்படின்ற ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆல்ட் கண்ட்ரோல் டபிள்யூ அப்படின்றது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம மல்டிபிள் டாக்குமெண்ட்டு, அதாவது ஒரு அஞ்சாறு டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அஞ்சாறுன்னு கிடையாது, எத்தனை டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே டைமில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஆல்ட் கண்ட்ரோல் டபிள்யூ அப்படின்ற ஷார்ட்கட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபைலும் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஆல்ட் கண்ட்ரோல் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் இது எல்லாமே க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஒரு ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் ஆல் அப்படின்றதையும் கொடுத்தீங்கனாலும் இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான உண்டான ஷார்ட்கட்டு தான் இந்த ஆல்ட் கண்ட்ரோல் டபிள்யூங்கிறது. ஸோ நான் இப்போ ஆல்ட் கண்ட்ரோல் டபிள்யூங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு, நான் யூஸ் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து க்ரியேட் பண்ணி தான் வச்சுருந்தேன், பட் இதில் மட்டும்தான் என்னால் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இதில் ஒரு அலர்ட் காமிக்குது. மற்ற எல்லா ஃபைலும் வந்து நம்ம அலர்ட் காமிக்காமையே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி. ஸோ அதில் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து ஒரே டைத்தில் க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் பிங்கிறது மோஸ்ட்லி வந்து பிரிண்ட் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்டு. இதை பிரிண்ட் பண்ணக்கூடியவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்ட்ரோல் பி அப்படின்னா இந்த கரண்ட் டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த செட்டிங்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த கண்ட்ரோல் பின்ற ஷார்ட்கட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ கண்ட்ரோல் பி ஃபைலில் போனீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிங்கிற ஷார்ட்கட் வந்து உங்களால் பார்க்க முடியும், பிரிண்ட் அப்படிங்கிறதுக்காண்டியும் உள்ளது. ஸோ அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F12 அப்படிங்கிற ஷார்ட்கட்டு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ் ஆகாது, ஒரு சில டயத்தில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஷார்ட்கட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சில ஒர்க் பண்ணுறீங்க, சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போம்போது இந்த F12ங்கிறது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ F12ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரிவர்ட் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இதை ஃபைலில் போனீங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும் அந்த ஷார்ட்கட்டை. ஸோ நான் இப்போ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இமேஜ் ஃபைலை. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அதை ஒரு லேயராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களால் கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணி கூட டூப்ளிகேட் எடுக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படி கொடுத்தீங்கனாலும் உங்களால் ஒரு லேயரை வந்து டூப்ளிகேட் எடுக்க முடியும். ஸோ எடுத்த அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லேயரை வந்து ஹைட் பண்ணிவிட்டு மேலே உள்ள லேயரை மட்டும் நான் வந்து அதில் உள்ள இமேஜை வந்து கட் பண்ணுறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கடைசி லேயராக கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஸோ டைப் டூலை வந்து நான் யூஸ் பண்ணி சிலதை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜில் நான் சில ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இதெல்லாம் தேவையில்லை, நான் ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணணும் அந்த மாதிரியான இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரிவர்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி தான் F12ங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த F12ங்கிற ஷார்ட்கட்டை கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண அந்த பேக்ரவுண்டு லேயர் அந்த லாக்காக இருந்துச்சு இல்லையா, ஸோ அதோடு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த ரிவர்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு
அதில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ அதே இடத்துக்கு திருப்பி வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த F12 வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 ஷார்ட்கட்டை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதில் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆல்ட் கண்ட்ரோல் டபிள்யூங்கிற ஷார்ட்கட் தான் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட்கட்டை பற்றி பார்த்துருக்கோம், வேறொரு வீடியோவில் வேறொரு ஷார்ட்கட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.